ஹாய், வணக்கம். நான் டாக்டர் ஜாய். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்றது, அதுவும் குழி குழியா நிறைய பேருக்கு இருக்கும், இதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பாக்கலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்ணுவாங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாம், இது ஏன் வருது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னு ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவரா வந்து ஆயில் செக்ரேஷன். சில பேருக்கு வந்து எப்பவுமே ஃபேஸ்ல என்ன வழிஞ்சிட்டே இருக்கும், சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ அதே மாதிரி நிறைய ஆயிலி ஃபேஸ் இருக்கவங்களுக்கு அதிகமான பிம்பிள்ஸ் வரும். அந்த பிம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் போயிடும், அதுக்கப்புறமா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி குழி குழியா இருக்கும் நிறைய பேருக்கு. சோ பிம்பிள்ஸ் போனா கூட எனக்கு இது மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி இன்னொரு காரணம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பிம்பிள்ஸ் வந்து பிச்சு விடுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். நிறைய பேர் பண்ற முக்கியமான தப்பு என்ன அப்படின்னா, ஏதாவது மேக்கப் போடுறாங்க அப்படின்னா வந்து மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணல அப்படின்னா அந்த மேக்கப் வந்து உங்களுக்கு ஸ்கின்ன வந்து டேமேஜ் பண்ணும். சோ எப்பவுமே நீங்க என்ன மேக்கப் போட்டாலும் சரி, மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டாலும் நிறைய வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும், ஸ்கின் வந்து அப்பதான் வந்து க்ளோஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் ஆவி குடிச்சதுக்கு அப்புறமும் சரி, சுடுதண்ணில குளிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க போர்ஸ் வந்து ஓபன் ஆயிடும். சுடுதண்ணில குளிக்கும் போது, ஆவி குளிக்கும் போதுதான் அந்த சூடு காத்து ஃபேஸ்ல படும்போது உங்களுக்கு வந்து போர்ஸ் வந்து ஓபன் ஆகும். திருப்பி வந்து நீங்க டோனர் இல்லைனா வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணல அப்படின்னா அந்த போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகாது. அப்ப வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போர்ஸ் வந்து ஓபன் ஆகவே இருக்கும். சோ டர்ட் ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஆகி குழி குழியாவே உங்களுக்கு வந்து ஆயிடும். சோ அதே மாதிரி நிறைய தூசியில எக்ஸ்போஸ் ஆகுறவங்க, வெளியில ரொம்ப அலையிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு போர்ஸ் வந்து சீக்கிரமாவே ஓப்பன் ஆயிடும். அது சரியா நீங்க க்ளோஸ் பண்ணல, டோனர் யூஸ் பண்ணல அப்படின்னா அதுல வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அது வந்து குழி குழியா ஆயிடும். அதே மாதிரி ரொம்ப சன்ல போறவங்களுக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்காவே இந்த மாதிரி இருக்கும். சோ உங்க அம்மா, அப்புறம் வந்து அவங்க அண்ணா, தங்கச்சி, அது மாதிரி எல்லாருக்குமே ஜெனட்டிக்காவே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். சோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் தான் இப்ப வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கும். சோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு, ஓப்பன் போர்ஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஃபேஸ் எல்லாம் குழி குழி ஆயிடுச்சு அப்படின்னா அது போறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். சோ எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் வராம தான் வந்து தடுக்கணும். வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருக்கும். சோ இது நம்ம எப்படி வந்து வீட்லயே சரி பண்றது அப்படின்னு பாக்கலாம். சோ இதுக்கு எப்படி நம்ம ஹோம் ரெமெடிஸ் இருக்கு, என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மருந்து இந்த போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு. சோ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க, அதோட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி டெய்லி வந்து ஃபேஸ்ல நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 minutes கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் வந்து உங்க போர்ஸ் வந்து சீக்கிரமா வந்து க்ளோஸ் ஆகும். சோ இது வந்து டெய்லி அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு வந்து போர்ஸ் வந்து சீக்கிரமா க்ளோஸ் ஆகும். சரி, வேற என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்பாளி பழம். சோ இந்த பப்பாளி பழமும் ஒரு அற்புதமான மருந்து இந்த ஓப்பன் போர்ஸ்க்கு. சோ பப்பாளி பழமும் அதோட கொஞ்சம் தேன் அப்ளை பண்ணிட்டு அது மாதிரி ஃபேஸ் நீங்க நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 minutes கழிச்சு கழுவிடலாம். சோ இதுவும் வந்து ரொம்ப அற்புதமான மருந்து ஃபேஸ்ல இந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு. சோ இது நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வந்தாதான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகும். சோ ஒரு யூஸ்ல ரெண்டு யூஸ்ல உங்களுக்கு வந்து வித்தியாசம் ரொம்ப தெரியாது. நீங்க அதை ரெகுலரா அப்ளை பண்ணும், அப்பதான் உங்களுக்கு வந்து இதோட டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரியும். சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எப்பவுமே எந்த மேக்கப் போட்டாலும் சரி, மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் கண்டிப்பா அப்ளை பண்ணும். அதே மாதிரி மேக்கப் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க வந்து ரொம்ப சூட்டுநிலை குளிக்கிறீங்க இல்லைன்னா வந்து ஆவி குடிக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது போர்ஸ் வந்து கண்டிப்பா ஓபன் ஆயிடும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஃபேஸா இருக்கு அப்படின்னா அடிக்கடி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உடம்புக்கு போடுற மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஆயில் வந்து செக்ரீட் ஆகும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த போர்ஸ் வந்து சீக்கிரமா க்ளோஸ் ஆயிடும். எப்பவுமே வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மேக்மே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். சோ எப்பவுமே நம்ம இதை ப்ரிவென்ட் பண்ணதான் பாக்கணும். வந்துச்சுன்னா அது போறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப லேட் ஆகும். சோ எப்பவுமே இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஹெல்த்தியா